சென்னையில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகவின், அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் கூட்டம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் முக்கியமாக 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காலை முதற்கொண்டே இந்த கட்சி வளாகத்திற்குள் பல்வேறு அரசியல் கட்சி, அதாவது பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய தேமுதிகவை பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அந்த 10 தீர்மானங்களில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும், அதன் மூலம் ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் என உழைத்து இந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அதுபோல மக்களவை தேர்தலில் தொடர்ந்து நன்றாக உழைக்க வேண்டும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரினுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்து அவர்களுக்கு ஏற்றாற் போல தொகுதிகளை வழங்கவும் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு முடிவில் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜாதி மத பேதமின்றி எல்லா அரசியல் தலைவர்களோடும் இணக்கமாக வாழ்ந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய அந்த அமைதி பேரணி மற்றும் புகழஞ்சி செலுத்திய அனைவருக்கும் தேமுதிக வந்து நன்றியை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக தேமுதிகவினுடைய அந்த கட்சியினுடைய அந்த தீர்மானத்திலே சந்தன பேழையில் உறங்கிடும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் உறைவிடத்தை கேப்டன் கோவிலாக மாற்றி தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்குமாறு பொதுச் செயலாளரிடம் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுவதாக மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கட்சி சார்ந்து, தொகுதி சார்ந்து இதுவரை ஊடகங்களில் வந்த தகவல்கள் எல்லாம் யூகம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தான் கடைசியாக தீர்மானிக்கப்பட்டு இன்று வெளியிடப்படவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வருகின்ற பிப்ரவரி 12 அன்று, கொடிநாள் அன்று, அனைத்து கிராமங்கள் நகர்த்த அனைத்து கிளைகளிலும் தீபக்கொடி ஏற்றிடவும் தீவிர கட்சி உறுப்பினர் சேர்க்கையை சேர்க்கவும் கூட்டத்தில் உறுதி ஏற்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன் விஜயகாந்தினுடைய புகழை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மாவட்டத்திலும் கிராம சபை கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், சிறிய அளவிலான கூட்டங்கள் மூலம் விஜயகாந்தினுடைய புகழ் மக்களுக்கு சென்றடையும் வகையில் கூட்டங்கள் நடத்திட வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் தேமுதிகவின் 4 மண்டலங்களில் கேப்டன் அவர்களின் நினைவேந்தல் புகழஞ்சியை மாபெரும் பொதுக்கூட்டமாக நடத்திட இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக இதுவரைக்கும் எந்த கட்சியினருடனும் கூட்டணி குறித்து மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாகவோ பேசவில்லை. ஊடகங்களில் வரும் செய்திகள் யூகமாகவே கருதப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு கூட்டணி பேச குழு அமைத்திடவும், கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே வழங்கி இந்த கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.